எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்த்தினிலே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிருபமா. நான் பாரதிய வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. நான் இன்று பேசப்போகும் தலைப்பு நான் முன்பு கூறிய வரிகளில் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு ஒன்றுமே தெரியாது. அத்தகைய குழந்தைக்கு படிக்க வைத்து சாதனையாளராக உருவாக்குவது பெற்றோர்கள் மட்டும்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது சான்றோர் வாக்கு. இதனை புரிந்து கொண்டவன் வாழ்வில் தோல்வி அடைந்ததாக சரித்திரமில்லை. பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் ஒரு சில முறைகளை இப்பொழுது காணலாம். பெற்றோர்கள் குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கல்வி வழங்க வேண்டும். இன்றைய கல்வி நாளைய வெளிச்சம். எனவே குழந்தைகளுக்கு வெளிச்சத்தை வழங்குவது பெற்றோர்களின் கடமையாகும். பெற்றோர்கள் மற்றும் சான்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லித்தர வேண்டும். குழந்தைகளை திட்டாமல் அடிக்காமல் அவர்களை அன்பால் அரவணைத்து எடுத்து கூறினால் அவர்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழும் கலையை கற்றுக் கொடுக்க. மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். நம் இந்திய நாட்டின் ஒப்பற்ற வரலாறு, அவரவர் குடும்பத்தின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் வீரம் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்துதான் வளர்கின்றனர். எனவே பெற்றோர்கள் நல்வழியில் சென்றால் குழந்தைகளும் நல்வழியில் வளர்வார்கள். குழந்தையின் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையை குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பணத்தின் மதிப்பு புரியும். ஒரு தாயின் பாசமும் தந்தையின் அறிவுரையும் ஒரு குழந்தைக்கு மிக அவசியமானது. அத்தகைய அன்பையும் பண்பையும் பெற்ற அந்த குழந்தை அதை பின்பற்றினால் வாழ்வில் நிச்சயம் வெற்றியடைய முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த நற்றிணை குழுவினருக்கும் எனது பெற்றோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நற்றிணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க. நன்றி.